அப்படிப்பட்ட பயங்கர கூச்சலிட்டு பருக்கோறுபவனை சரி போலாய் தவனை கேட்டாமே ஐயனே தாங்கள் எனக்கு உத்தரவிட்டால் அந்த கொடியவனாகிய இந்திரஜித்தனை ஒரு மலை எடுத்து வீசி இன்றே போரை முடிப்பேன் எனக்கு உத்தரவு கொடுங்கள் பிரபு தங்களுடைய வீரத்தை பற்றியும் விபடனுடைய ராஜ தந்திரத்தை பற்றியும் மெத்த மகிழ்ச்சி எல்லாரும் பற்றியும் நான் அறிவேன் அப்படி என்றால் போரை துவங்குங்கள் நானும் உடனே வருகின்றேன் அப்படியே ஆகட்டும் பிரபு ஆஹா என்ன ஆச்சரியம் லட்சுமணன் விட்ட கடை என் உடல் கவசத்தை உடைத்து விட்டதே தாமதித்தால் அது என் உடலை அல்லவா தாக்கும் அது என் உயிரை அல்லவா போக்கும் இனியும் கன நேரம் தாமதிக்க கூடாது உடனே நாகபாச விடுவோம் மடிக்கூர் என்முக தோஷம் அந்த ராமலட்சுமணர்களை மீள முடியாமல் வீழ்த்தி விட்டு வெற்றியோடு வந்துள்ளேன் தந்தையே சபாஸ் சபாஸ் அவனை இந்திரஜித்தா தந்தையே அந்த வானர சேனைகளோடு அந்த ராம லக்குனை வீழ்த்தி விட்டு வந்திருக்கிறாயே உன்னை எப்படி புகழ்வதென்றே எனக்கு தெரியும் தந்தையே போய் கூறி அதை வெற்றி செய்தியாக்கும் அளவுக்கு எனது ஈரம் இன்னும் பழுதுபட்டு விடையுள்ள தந்தையே தந்தையே நான் கொண்டு வந்த வெற்றி செய்திக்கு இப்படி ஒரு சோதனை வரும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை தந்தையே இந்த போரில் நிகழ்வதெல்லாம் மிகவும் அதிசயமாக இருக்கிறது தந்தையே அரசர் கூறுவது உண்மைதான் இவர் விடுத்த நாகபாசத்தால் அத்தனை பேரும் மடிந்தனர் ஆனால் அந்த சமயத்தில் கருடன் வானத்தில் வட்டமிட்டு சுத்தியதால் அதன் இயல் பற்றி அனைவரும் உயிர் பெய்து கொண்டார்கள் நாகெல்லாம் விடுபட்டு போயிட்டான் இந்திரஜித்தா தந்தையே நமது வீரம் கடல் போன்றதாக இருந்தால் புயல் வரும் நேரத்தில் சில கொந்தளிப்புகள் ஏற்படத்தான் செய்யும் நேரத்திற்கு தகுந்தால் போல் போர் தந்திரங்களை கையாண்டு எதிரே என்ற செய்தியோடுதான் என் முகத்தில் நீ விளிக்க வேண்டும் அப்படியே வெற்றியோடு வருகிறது
Whoa.